சிவப்பிரியா கன்னியாகுமரி மாவட்டம் கள்ளிக்கூட்டம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதியான தேம்பாறை விளையில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த குடியிருப்பு பகுதிகளில் ஒரு பொது நல்லி அமைக்க வேண்டும் என அந்த வார்டு உறுப்பினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரூபன் என்பவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2022 அந்த பகுதியில் ஒரு பொது நல்லி என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக 2 வாரத்துக்குள் அந்த பொது நல்லி என்பது மீண்டும் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கவுன்சிலர் ரூபன் தொடர்ச்சியாக இந்த கவுன்சில் கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் தலைவர் மீது இருக்கும் அதிருப்தியை காட்டுவதற்காக அவரது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மன்ற கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ரூபன் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் இந்த தகவல் என்பது செய்தியாளருக்கு கிடைக்கப்பட செய்தியாளரும் அந்த பகுதிகளில் திடீரென அந்த காட்சிகளை பதிவு செய்வதற்காக முயன்றிருந்தனர். இந்த நிலையில் உள்ளிருந்து வெளியே வந்த மற்ற கவுன்சிலர்கள், குறிப்பாக பாஜக பெண் கவுன்சிலரான ராஜம்மாள், அதே போன்று மற்ற கவுன்சிலர்கள் திடீரென வெளியேறி செயல் தலைவர் உட்பட அந்த பகுதியிலிருந்து திடீரென வெளியேறி அந்த செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையிலே திடீரென கவுன்சிலர்கள் சிலர் அந்த கேமராவையும் பிடுங்க முயற்சி என்பது நடந்தன. இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் திடீரென அந்த பகுதியில் காங்கிரஸ் தலைவர், அதாவது காங்கிரஸ் தலைவர் மனோகரன் சிங்குக்கு ஆதரவாக பாஜக கவுன்சிலர் ராஜம்மாள் வாக்குவாதத்தில் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி என்பது அந்த பகுதியில் இருந்த பாஜகவினர் பார்த்து கொண்டிருந்தனர். தொடர்ச்சியாக பாஜகவினர் இந்த சம்பவத்தை கண்டித்து ராஜம்மாளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மீண்டும் அந்த வாக்குவாதமும் கவுன்சில் கூட்டமும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசாரும் தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். சிவப்பிரியா.